இன்றைக்கி வந்து நம்ம மனம் செக்மெண்ட்டில் இன்னொரு ஒரு பெற்றோருக்கான ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து இந்த சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நான் என் குழந்தைய வந்து நான் கண்குள்ளே வச்சு பார்க்குறேங்க, பார்த்து பார்த்து வளர்க்குறேங்க, ஆனால் கூட சில நேரத்தில் வந்து பிரச்சனை வருது, ஏன் அப்படி என் பேச்சை கேட்க மாட்டேங்குது குழந்தை அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய பேரண்ட்ஸ் கிட்டே இருக்குது. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன், அப்படின்னா கூட குழந்தை என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, என்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேங்கிறா, ஏன் இந்த மாதிரி இருக்காங்க, குழந்தைக்கு வந்து ஒரு முடிவு கூட எடுக்க தெரிய மாட்டேங்குது, சின்ன சின்ன விஷயத்துக்கும் என்கிட்டே வந்து கேட்குறா, இந்த மாதிரிலாம் நிறைய பேரண்ட்ஸ் நம்ம பேசி கேட்டிருப்போம் இல்லையா, அது நீங்களாம் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு வளர்க்குற முறை பேர் தான் ஹெலிகாப்டர் பேரண்டிங்னு உளவியல் ரீதியாக சொல்லுவாங்க. அதாவது உங்கள் குழந்தை எதை செஞ்சாலும் அதை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு பெற்றோர்களான ஒரு மனப்பான்மை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து எப்போ எதை செஞ்சாலும் வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் குழந்தைய, குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டுற போது இப்படியே வந்து குழந்தைங்களை வந்து அவங்க பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. சில பெற்றோர் பார்த்தீங்கன்னா ஓவராக பார்த்துட்டே இருப்பாங்க. சில வந்து இது முக்கியமாக வந்து கையாளுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க பார்த்தீங்களா, வேலைக்கு போகாத பெண்மணிகள், குழந்தைங்களை மட்டுமே பார்த்துக்கிறவங்க, ஸோ ரொம்ப ஆன்சைட்டி பயம் அந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்ட ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து குழந்தைய வந்து பக்கத்தில் வச்சே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம குழந்தைய பாதுகாப்பாக தானே வச்சுக்கிறோம், இதனால் என்னங்க பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, இதனால் ஏகப்பட்ட பிரச்சனை வருங்க. இப்போ ஒரு பறவையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பறவை வந்து ஒரு பறக்கிற நேரம் வந்து அதோடய தாய் பறவை வந்து என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அதை பறக்கிறதுக்கான எல்லா ஒரு டெக்னிக்ஸையும் உதவி அதை பறக்க விட்டுடும். நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம், 18 வயசானாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி சாப்பாடை ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ முக்கியமாக தமிழ்நாடு பேரண்ட்ஸ் பார்த்து, தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாகவே, வேர்ல்ட் ஃபுல்லாகவே இருக்கிறாங்க சில பேரண்ட்ஸ் அப்படி. ஸோ வந்து என்ன நினைக்கிறாங்க, எனக்கு இது மட்டும் தானே என் வாழ்க்கையில், இதுக்காக தான் நாங்கள் நான் வாழ்கிறேனே, ஸோ அந்த குழந்தைய வந்து நான் இப்படி தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோடைய ஆசைக்காக அந்த குழந்தைய வந்து தவறான வழியில் கொண்டு போகிறீங்கிறது தெரியாமலே போயிட்டுருக்கு. இப்படி பண்ண பண்ண என்ன ஆகும்னா, குழந்தை லைட்டாக இப்போ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறோம், குழந்தையை லைட்டாக குழந்தை கீழே விழுந்தால் கூட நம்ம என்ன செய்வோம், ஓ மறுபடியும் வந்து அந்த குழந்தைய வந்து கீழே விழவே விடமாட்டோம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பேரண்டிங் மெத்தட் பண்ணுறவங்க விழவே விடமாட்டாங்க, பத்திரமாக கையை பிடிச்சே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படியே நீங்கள் பண்ண 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 என்ன ஆகும் குழந்தைக்குன்னா, எல்லா நேரமும் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு கதி. ஸோ அவங்களால ஒரு சின்ன முடிவு கூட, டிசிஷன் மேக்கிங்கிறது வந்து சுத்தமாக இருக்காது. நில், ஏதோ ஒரு பிரச்சனை. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 20 வயசு 25 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு மேரேஜ் இந்த மாதிரி ஒரு முடிவுகள்லாம் நீ தான் எடுக்கணும், படிப்பை பற்றி நீ தான் எடுக்கணும்னு அந்த பேரண்ட்ஸ் ஈஸியாக சொல்லிடுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், இதுவரையும் பக்கத்துல இருந்து நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு கூடவே இருந்து சொன்னவங்க திடீர்னு அவங்களை அப்படியே ஒரு பெரிய ஒரு உலகத்தில், இந்த மாதிரி ஒரு அன்சேஃப் வேர்ல்டில் திடீர்னு அவனை தூக்கி போட்டுட்டு நீ தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், ஒன்றுமே தெரியாது. அந்த நேரத்தில் திட்ட வேண்டியது, ஒன்றுமே தெரியலையே, இவ்வளோ வயசாகிடுச்சு, உனக்கு ஒரு முடிவு கூட எடுக்க தெரியலையே அப்படின்னு திட்ட வேண்டியது. ஸோ இந்த ஹெலிகாப்டர் பேரண்டிங் பண்ணுறவங்க முதல் வந்து அவங்களோட பயத்தை விட்டு, இந்த மாதிரி நம்ம பயப்படாமல் குழந்தைங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும், சுதந்திரம் கொடுக்கணும். ஒரு சின்ன வயசு, ஒரு 10 வயசு 12 வயசு வரையும் வேணால் நம்ம வந்து கைக்குள்ளே வச்சு வளர்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க பெரியவங்க ஒரு டீனேஜ்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கும் சில சுதந்திரங்களை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் எப்படி ஒரு முடிவு எடுக்கணுங்கிறது வந்து தப்பாக கூட இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, 2-3 முடிவை தவறாக எடுக்கட்டும், தப்பு கிடையாது. லெட் தம் லேர்ன், அதுலேருந்து அவங்க கற்றுக்கட்டும், கற்றுக்கிட்டது மூலமாக அவங்களுக்கு வந்து பெர்மனன்ட் லேர்னிங் கிடைக்கும். ஸோ வந்து ஹெலிகாப்டர் பேரண்டிங்கிறது வந்து எப்போவுமே கண்காணிச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல வேல்யூஸ் நம்ம கொடுக்குறோன்னா அதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த டிராஃபிக் போலீஸ் சிச்சுவேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன ஆகும், அந்த டிராஃபிக் போலீஸ் இருக்கும்போதெல்லாம் கரெக்டாக நிற்பாங்க, எல்லாம் ஸ்டெடி பொசிஷனில் இருப்பாங்க, ரெட் சிக்னல் வந்துருச்சுன்னா அப்போ பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் டிராஃபிக் போலீஸ் இல்லைனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, சரு சருன்னு போயிட்டே இருப்போமா? அதே மாதிரி தான் இந்த குழந்தைங்க என்ன பண்ணும், அப்பா அம்மாலாம் இருக்கும்போது நல்லா வெல் பிஹேவ் பண்ணும், அப்பா அம்மா ஒரு பக்கம் இந்த பக்கம் போயிட்டாங்கன்னா சடனாக அதோடைய டக்குன்னு நெட்டு ஓப்பன் பண்ண வேண்டியது, இல்லை புக்கு எடுத்து படி தேவையில்லாத புக்கு எடுத்து படிக்க வேண்டியது இப்படி இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு எது ரைட் எது தப்புன்றது அவங்களாவே புரிஞ்சு ஆழமாக அவங்க மனசில் பதிகிற மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுமே வழிய, எல்லா நேரம் நம்ம வந்து கடவுள் மாதிரி இருந்து குழந்தைய பாதுகாக்கணுன்றது வந்து இயலாத காரியம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த சிறகுகளை கொடுங்க, அவங்களுக்கு வந்து பறக்கிறதுக்கான எல்லா யுக்திகளையும் கற்றுக் கொடுங்க. ஏன்னா எல்லா நேரத்துலையும் பேரண்ட்ஸ் வந்து இருக்க முடியாது, இந்த ஒரு உலகத்தை வந்து அவங்க சமாளிக்கிறதுக்கான திறன்கள் வேணும்னா முன்னே சொன்ன மாதிரி அவங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு சில பவர்ஸை கொடுத்து தான் ஆகணும், ஒரு அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸை கொடுத்து தான் ஆகும்.